ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இன்றைக்கி உங்களோட டூர்ஸ் பஸ் அண்ட் மோகன் சுந்தர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் கம்பெனியோட ஷெட்டில் இருக்கோம். அந்த பஸ் கம்பெனி பற்றின ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம டூர்ஸ் பஸ் பற்றி மட்டுமே நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே நம்ம ஜென்ரலாக ஒரு டூர்ஸ் பஸ்ஸை வீடியோ எடுத்து அதை நம்ம வந்து நம்மளோட சேனலில் எடிட் பண்ணி நம்ம போட்டுட்ருந்தோம். ஸோ இனிமேல் வந்து அப்கமிங் டேஸில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளாக் மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஜென்ரல் ரிவ்யூஸ் மாதிரி, ஒரு டூர்ஸ் பஸ் ரிவ்யூவாக இருக்கட்டும், ஒரு ரூட் பஸ் ரிவ்யூவாக இருக்கட்டும், ரூட் பஸ் பற்றி அவ்வளோ தெளிவாக தெரியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ இப்போ யாருமே இல்லாதனால நான் என்னோடய மாஸ்க்கை கழட்டிக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூரோட ஒன் அமாங் த ஃபேமஸ் பஸ் கம்பெனியான கேரன் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் தான் இருக்கோம். ஸோ அவங்களோட ஷெட்டில் தான் இருக்கோம் இப்போது. ஸோ அவங்களோட ஷெட்டில் இருக்க ஒரு சைட், நம்மளோட ரைட் சைடில் இருக்கிறது அவங்களோட ஸ்பேர் பஸ்ஸும், இன்னொரு சைடில் இருக்கிறது அவங்களோட ரூட் பஸ்ஸும் இருக்குது. ஸோ அவங்களோட ஷெட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆஸ் யூஷுவல் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து இப்போது இந்த கம்பெனியோட ஒரு சில வாரியர்ஸ் கூட தான் இருக்கோம். ஸோ இவங்களில் வந்து இப்போது கரண்ட்டாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் நம்ம வந்துட்டு எல்லா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா டிரைவர் கண்டக்டரையும் நம்மளால் கூப்பிட முடியல, அவங்க டைரெக்டாக அவங்களால வர முடியலங்கிற காரணத்தினால பக்கத்தில் இருக்க ஒரு சிலரை மட்டும் நம்ம இப்போ கால் பண்ணி அவங்க ஓனர்கிட்ட பெர்மிஷனும் வாங்கிட்டு அவங்க மூலமாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி இப்போது நம்ம கூட வந்து டிரைவர்ஸ் ரெண்டு பேருமே கண்டக்டர் ஒரு அண்ணாவுமே இருக்காங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒருத்தட்டையுமே நம்ம பேர் கேட்கலாம். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. சரி, ஆனால் உங்கள் பேருங்க? என் பேர் சங்கருங்க, டிரைவராக ஓடிட்டு. சரிங்க, ஆனால் உங்கள் பேருங்க? சரி, ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கந்தன் கருணை கேஆர்என்கோ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு டிரைவர் அண்ணா இருக்காங்க, அதே மாதிரி நம்ம கூட இன்னொரு கண்டக்டர் அண்ணாவும் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த கம்பெனியோட ஒரு சில ஸ்பெஷாலிட்டியான விஷயத்தை என்னென்ன சொல்லுவீங்கன்னா, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கம்பெனியை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். எப்போ ஆரம்பித்தாங்க, இதோட ஓனர் பேர் என்ன? ஸோ இது இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, ஓனருக்கு எப்படி பஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சேர்றதுக்கு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நிறுவனம் உருவாகிடுச்சு. நான் சேர்ந்து இப்போ ஒரு 17 வருஷம் ஆகுது இந்த கம்பெனியில். அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலம் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து மொதல் தோட்டம் இந்த மாதிரி வேறு ஏதாவது பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் இருந்து இந்த பஸ் நிறுவனம் வாங்கணும், உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வண்டியாக வாங்க ஆரம்பிச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 5 ரூட் பஸ்ஸும் 2-3 ஸ்பேர் பஸ்ஸும் டூரிஸ்ட் பஸ்ஸும் இருக்குது. பெரிய ஒரு நிறுவனமாக தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் இந்த 17 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியை பற்றி பெருமைப்படுற அளவுக்கு தான் இருக்குது. நிர்வாகம் தன்மையும் சரி, தொழிலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் சரி, அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நன்மைகளும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. எங்களுடைய கஷ்டங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான மாதிரி அவங்க வந்து எல்லா உதவிகளையும் எங்களுக்கு செஞ்சு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நான் அது பார்த்திங்கன்னா 17 வருஷமாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும்போது நான் இதையெல்லாம் இவங்ககிட்ட வந்து நல்ல ஒரு சலுகை கிடைக்குங்கிட்டு தான் இவ்வளோ நாள் நம்மளால் நீடிச்சு இருக்க முடியுது. ரொம்ப நாள் வந்து இந்த கம்பெனியில் நீங்கள் 17 வருஷமாக நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவங்க வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறதுனால தான் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. நான் ஒரு வண்டியில் ஓடுறேன் அப்படின்னா அந்த வண்டியை வந்து என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்து எல்லா சலுகைகளும் செஞ்சு கொடுத்து வண்டியை தெளிவாக என்னுடைய கண்டிஷனுக்கு இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் தெளிவாக செஞ்சு, ஒரு புது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குமோ 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருந்தாலும் எங்கள் வண்டி எங்ககிட்ட இருந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிட்டு போனாலும் அது பார்த்தா புது வண்டியில் ஒரு 4 வருஷம் ஆயிருந்தாலும் ஒரு 10% ஒரு தேய்மானம் தான் இருக்கும். 90% அப்படியே இருக்கிற அளவுக்குன்னு அதை வந்து அப்படியே அப்பப்போ பழுது பார்த்து கண்டிஷனாக வச்சுக்கிற ஒரு இதுதான் எனக்கு பிடிச்சி நான் இந்த கம்பெனியில் இருக்கிறது.
காரணம். நல்லா மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க இல்லீங்களா? இப்போ இவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்றதுனால தான் நீங்களும் சாட்டிஸ்பைடா ரன் ஆகுறீங்கன்ற விஷயத்தை இங்க நீங்க பண்றீங்க. ஒரு சிங்கிளுக்கு 50 பயணிகள் 60 பயணிகள் நம்ம வண்டியில வச்சு ஒவ்வொரு ட்ரிப்பு சிங்கிளும் போயிட்டு வரோம். அவங்க 60 பயணிகளுடைய உயிரும் எங்கள் கையில் இருக்கும்போது அதுக்குண்டான வந்து வண்டி கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை இயக்க முடியும். இயக்க முடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் ஸ்பீட் அப் டைமிங்கில் தான் இருக்கும் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா. அதனால் பார்க்கும்போது அதுக்குண்டான மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க வேலைகளெல்லாம் எங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொடுத்து எல்லாமே போட ஜாமான் தப்பப்போ மக்களுக்கு தேவையான விஷயத்தையும் அவங்க சரியாக செய்கிறாங்க. பயணிகள் அதாவது உங்கள் டிரைவர் கண்டக்டர்ஸ் உங்கள் க்ரூவுக்கு தேவையான என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு தராங்கன்றது இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணுறீங்க இல்லைங்களா? சரிண்ணா, ஓகேண்ணா, சரிண்ணா. ஆனால் நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்கன்றது இங்கே நீங்கள் சொல்லுங்கள். கண்டக்டராக இருக்கீங்கன்னா 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க. இது வந்து நாங்கள் வந்து ஓட வந்து மாஸ்க் கழட்டிக்கோங்கண்ணா. நீங்கள் நான் எங்கள் சொந்த வண்டி மாதிரிங்க ஆ ஓடிட்டு இருக்கோம். எந்த நான் இப்போதான் இந்த அண்ணாவோ இப்போதான் இவரோட வண்டி பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அவரோட வண்டியை நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமி. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து இவங்களே தான் வாங்கி போட்டிருக்காங்க போல். ஸோ வாங்கி போட்டதுக்கு ஏன்னா நீங்கள் இது வாங்கி போட்டிருக்கீங்களே எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க, ஷெட்டு விட்டு வெளியே போனால் அது எங்கள் வண்டி, உள்ளே வந்தால் மட்டும்தான் அவங்க வண்டி. ஏன்னா நாங்கள் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அவர் ரொம்பவே மென்ஷன் பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாயிண்ட். அதே மாதிரி சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப்னு சொல்லுவாங்க எப்பயுமே. ஸோ அந்த விஷயத்தை இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக எடுத்து அதை வந்து அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ அது அவங்க அது வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கந்தன் கருணையோட ஒன் அமாங் த பஸ், அதாவது 5 ரூட் பஸ்ஸில் வந்து ஒரு ரூட் பஸ் கூட தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதோட டிரைவர் அண்ணா இருக்காங்க. ஸோ அண்ணா கிட்டே வந்து இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி நம்ம கேட்கலாம், சரியா? ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டு மேட்டூர் ஓடுற வண்டி ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எல்இடி போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பழைய காலத்து வண்டியிலலாம் பழைய காலத்துன்னு இல்லை, இப்போயும் நிறைய வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டிக்கர்டு போர்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி எல்லாமே நம்ம அண்ணா சொல்லுவார். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். எங்களது எப்பயுமே டைகர் கோச்சில் மட்டும்தான் பாடி கட்டுவோம். ஏன் டைகர் கோச்சுன்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? என்ன ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு? ஒர்க் நல்லாயிருக்கும். பாடியினுடைய வெயிட்டு கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜுங்கிறது ஒரு ஏதோ ஒரு ஸ்க்ராச்சஸ் ஆனாலுமே கூட டேமேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைகர் கோச்சுடைய பாடி. அதனால் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு 15 நான் வந்ததுலேருந்தே இப்போ இந்த கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்தே ஒரு 16 வருஷ காலமாக அந்த டைகர் கோச்சு மட்டும்தான் பாடி கட்டுறதோ இல்லை எச்சி வேலை பாடி சம்மந்தப்பட்ட சில்லற வேலை இதெல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து கரூரில் போய் டைகர் கோச்சில் மட்டும்தான் செய்கிறோம். இது அங்கே எடுத்து அதே மாதிரி வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த டிரைவருங்க வந்து அந்த சேஸ் எடுத்து பாடி கட்ட விட்டுட்டாங்க அப்படின்னா பாடி கட்டி முடிகிற வரைக்கும் ஒரு டிரைவர் போய் அங்கேயே இருந்து அதுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க சொந்த வண்டியாட்ட கூடயே இருந்து பார்த்து எல்லா வேலையும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கேயே கோச்சிலே தங்கியிருந்தால் எல்லாம் பண்ணிக்குவோம். அதுக்குண்டான இதுவும் முதலாளிங்கெல்லாம் கொடுத்துருவாங்க செலவுகள் அங்கே இருக்கிறதுக்குண்டான. டைகர் கோச்சில் நீங்கள் போய் பாடி கட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை எந்த வகையான வண்டிக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம வண்டி கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்க நீங்கள் இல்லைங்களா? ஓகே 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 ஓகேண்ணா, சரிண்ணா. நல்ல ஒர்த்தா இருக்கும். பாடி பாடியோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சவுண்டு ஆங்கிள் கட் ஆகுறது, கீழே சேனல் கட் ஆகுறது, இந்த இதெல்லாம் எதுவுமே வராது. ஆனால் எந்த ஒரு டேமேஜும் அதில் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து அந்த பாடி வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் மேக் வந்து நல்ல இதாக இருக்கும்னு சொல்ல வரீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா, சரிண்ணா. இப்போ வண்டியோட இன்டீரியர்ஸ் போகலாமாண்ணா? ஓகேண்ணா. இப்போது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த டிரைவர்ஸ் ஹாட் சீட், அதாவது பைலட்டோட சீட்டில் தான் இருக்கும் இப்போது அண்ணா உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்டான எல்லாருக்கும் ரீசண்டாக ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்டேரிங் வீல் தான் இந்த வண்டிக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது வந்துட்டு அண்ணா வந்து கேபினோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாத்தையுமே இப்போ சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ கேட்போம் நம்ம. சரி சொல்லுங்கண்ணா, இப்போ இந்த வண்டியில் கேபினில் என்னென்னலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் கேபின்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் சிலை. ஓகே ஓகே ஓகே. இது வந்து முத நாங்கள் தான் எங்கள் வண்டியில் மட்டும்தான் இதை வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எல்லாமே அந்த பூஜாடி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க.
இப்போ வந்து நாங்கள் வந்து முத முத முன்னாடி வந்து பிள்ளையாருன்னு சாமின்னு ஒன்று இருக்கணும், எல்லாத்துக்கும் முதல்கள் கடவுள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் சொல்லுவாங்க, அதனால பிள்ளையார் சிலையாக வைக்கலாம் அப்படிங்கிறதுனால முத முத இந்த மாதிரி வச்சோம். இப்போ எல்லா வண்டியிலையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் நிறுவனம் இல்லாத பல வெளி நிறுவனங்களையும் இந்த மாதிரி எங்களை பார்த்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கிளாக், ஓகே, இது வந்து டைமிங் வந்து எங்களுக்கு இது வந்து மெயினாக பஸ்ஸுன்னு ரூட் பஸ்ஸுன்னு பார்க்கும்போது டைமிங் கட் பண்ணி ஓட்டுறது தான் முக்கியமானது. அது வந்து காமனாக பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டைம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த கிளாக்கை வந்து இதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லாருமே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது இதே மாதிரியே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாமே வந்து எங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாங்கள் செஞ்சக்கூடிய ஒரு விஷயந்தான். முதலாளிங்க வந்து இதை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்கள் வண்டினா எங்களுது அப்படிங்கிறது தான் இருக்கும் ஒழிய, முதல் போட்டவங்க தான் அவங்களா இருப்பாங்களே ஒழிய, எங்கள் எண்ணத்தில் வந்து இது என்னுடைய வண்டி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வண்டியே இல்லையே நாங்கள் பணிபுரியும், இந்த வண்டிக்கு தேவையான வேலைகளை செய்கிறதுமே வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் செய்வோம். அதுக்கு வந்து முதலாளிங்க இது வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிச்சதில்லை, எங்களை வண்டியே எங்கள் வண்டியாட்டமே விட்டுருவாங்க. செட்டுக்குள்ளே வந்தால் கணக்கு வாங்குறது பிடிக்கிறது இதெல்லாம் இருப்பாங்க, ஆனால் வண்டிக்கு உண்டான வேலைகளை செய்கிறதோ இல்லை வண்டிக்கு உண்டான தேவைகளை ஒன்று செய்கிறதோ எல்லாமே வந்து எங்களுடைய டேஸ்ட் செய்வோம். நாங்களும் அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு தான் ஒரு நல்ல விஷயத்தை தான் இதில் செய்வோம். தவறான விஷயத்தை செஞ்சு அவங்க மனசுக்கு முதலாளிங்களுடைய மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இதில் எதையுமே நடந்துக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு எல்இடி டிவி, இதில் இது ஒரு டிவி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிவி இருக்குது. சரிண்ணா, இந்த வண்டியோட செட்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டருக்கு உண்டான எல்லா அமைப்புகளும் உண்டான செட்ஸ் இருக்கு. நாலு ரெண்டு ஜேபிஎல் ரெண்டு ஊஃபரு, அது போக ஆறு எட்டு சரவுண்ட் இருக்கும், டியூட்டர் சீலிங் டியூட்டர் எட்டு இருக்கும். அது போக வாய்ஸ் ஸ்பீக்கர் சென்டர் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து தனியாக கீழே இருக்கும். இந்த சைடு ஆறு, லெஃப்ட் சைடில் ஆறு, ரைட் சைடில் ஆறு இருக்கும், அதனால ஆடியோ எஃபெக்ட்ஸ் நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஆர் ஆடியோஸுங்கிற ஒரு நிறுவ இதில் தான் நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணுறோம், ரெடி பண்ணி மாட்டுறோம். அவரும் பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக அவரே தான் பண்ணிட்டுருக்காரு. 15 வருஷமாக உங்கள் வண்டி எல்லாத்துக்குமே அவங்க தான் ஆடியோ சிஸ்டம் பண்ணுறாங்க, நல்லா எஃபெக்டிவ்லாகவும் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் எதுவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணல, பெரிய ப்ராப்ளங்கிறதெல்லாம் வரது இருக்கிற எல்லாத்துக்குமே அவர் திரும்பி சர்வீஸும் பண்ணி கொடுக்குற சர்வீஸும் வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஓகே 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 ஓகே, அந்த வகையில் பெரிய ராஜாங்கிற ஒரு தம்பி தான் ஓகே நிறுவனத்து ஓனரு, ஓகே நல்லா வந்து இப்போ எங்களுக்கு பண்ணி கொடுத்துறாரு. ஏதோ ஒரு ரெண்டு ஒரு நாள் லேட் ஆகலாம், ஏன்னா வந்து எங்களுக்கு உண்டான தேவைகளை கரெக்டாக செஞ்சு கொடுத்துறாரு. எஃபெக்டிவும் நல்லா இருக்கும். ஒன்ஸ் அவர்கிட்ட போட்டுட்டா 2 வருஷத்துக்கு திருப்பி அடுத்த எஃப்சிக்கும் போது தான் சில்லற வேலைக்கு அவரை கூப்பிடமா இருக்கும். எஃப்சிக்கு போகிறப்ப கரூர் போகிறப்ப வந்து அங்கேயே வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி கொடுத்துறாரு. அதையும் தாண்டி இடையில ஏதாவது தொந்தரவு ஆச்சுன்னா இங்கேயே ஷெட்லேயே வந்து நைட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் எங்களுக்கு, அந்த மாதிரி இருக்காரு. சரிண்ணா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டியூப்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி டியூப்லைட்ஸ் இதில் இந்த வண்டியில் இருக்கிறது எல்லாமே. ஒரு டிஃபரண்டா ஒரு லுக்கு கொடுக்குது, ஆனா நல்லா இருக்கு. இந்த லுக்கு நைட்ல நல்ல எஃபெக்ட் இருக்கும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் நைட் சிங்கிள் லாஸ்ட் சிங்கிள் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஏறுறது இருக்காது, இறங்குறது மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் டியூப் லைட்லாம் போட்டு அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஏறுறது இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தோடனே இந்த லைட்டை போட்டோம்னா உள்ள நைட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நைட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். தூங்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும், மைல்டான ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும், தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதுக்கு ஒரு ஒரு 25 நிமிஷம் நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஓகேண்ணா, வேற என்னென்ன லைட்ஸ் இருக்குண்ணா இந்த லைட் பார்த்தீங்கன்னா? இந்த சைடில் ஸ்ட்ரிப் லைட்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரிப் லைட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம டூரிஸ்ட் பஸ்ஸில் நம்ம பார்த்துருப்போம், சைடில் ஜன்னல்லையாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரண்ட்டில் ஷோசெட்லேயா இருக்கட்டும் அதில் இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூட் பஸ்ஸஸ்லையும் நமக்கு இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இது டே டைமில் பார்த்தீங்கன்னா 12 வகையான டிசைன்ஸில் அந்த லைட் வந்து 12 பேட்டர்ன்ஸில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ணா. இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஓகேண்ணா, சரிங்கண்ணா, அடுத்த டைப் ஆஃப் லைட் சொல்லுங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி கலர் லைட்ஸ். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக எல்இடி லைட்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, வீட்டில்ன்றதை தாண்டி
நமக்கு பஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்காக இருக்குது இந்த பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கலர் கலராக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்குன்னா நல்லாயிருக்கு. நைட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். பகலில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறனால நமக்கு அதோட இன்டென்சிட்டி ரொம்ப தெளிவாக தெரியல. நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைட்னா நெக்ஸ்ட் லைட் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கத்தில் வந்து இது இப்போ சமீப காலமாக கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸில் வந்து நமக்கு சைடு மேலே டிரைவர் வியூவில் பார்க்கும்போது கூட ஸ்டெப்ஸ்ல இருக்கவங்களுக்கு. சோ இந்த ஸ்டெப் லைட் சொல்றாங்க. சோ இந்த லைட் எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து விசிபிளா இருக்கணும் அப்படிங்கற ஒரு கான்செப்ட். ஏறறவங்கள நைட்ல கூட நம்ம பாத்துக்கிறதுக்காக. ஓகே நைட். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே நெக்ஸ்ட் வண்டியோட சீட்டிங் பத்தி சொல்லுங்கண்ணா. தெலு வேற உட்கார அளவுக்கு இருக்கும். 57+2 இதுதான் ஆக்சுவல் இந்த வண்டியினுடைய இது. ஓகே அண்ணா. சீட் டபுள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வர்த்தா தான் இருக்கும். நல்ல கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கும். எப்போ அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சீட் கிளாத் இதெல்லாம் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஓகே 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ரெக்ஸின் கிளாத்ஸ் எல்லாமே மாற்றுறீங்க கம்ப்ளீட்டாக ஃபோம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் மாற்றிக்கும். ஓகே 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 ஓகே. அதாவது வந்து உட்காரவங்களுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்க்ரீன்ஸ் இந்த கிளாஸ் சைட் கர்டன்ஸ் ரொம்ப லைட் கலர் கிளாஸ் தான் போடணும். மொதல் மாதிரி டார்க் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால வெயில் உள்ளே வரும். அதனால் இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகமாக வெயில் வந்து மக்கள் உட்காந்துருக்க பயணிகளுக்கு வந்து ரொம்ப சூடு கொடுக்காத இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கோம். இதையே கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். உள்ளே வர ஆர்ச் வர மாதிரி பண்ணி போட்டிருக்கோம். வெளியும் இதே மாதிரி ஆர்ச் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பார்வைக்கு. ஸோ இது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக இப்போ நிறைய பஸ்ஸஸில் பார்த்து யோசிச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். முன்னாடிலாம் பிளாக் கலரில் இருக்கும் எல்லா கிளாஸஸும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஆனால் எல்லாத்துலேயும் லைட்டாக இருக்குது அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து அதை அஃபீஷியலாக பேன் பண்ணியிருப்பாங்க போல். ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல, ரூல் சொல்லியிருக்காங்க போல. ஸோ அப்படி ட்ரான்ஸ்பரண்டாக இருந்ததுன்னா அதோட ஹீட் அப்சார்பிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெளியிலேருந்து ஹீட் வந்து உள்ளார நிறைய இதாகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இவங்க ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு 57+2 அதாவது 57 பேசஞ்சர்ஸ் பிளஸ் 2 சிங்கிள் டிரைவர் அண்ட் கண்டக்டர் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடிய ஒரு பஸ் தான் இது. லாஸ்ட்ரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஸ்பேசியஸான வந்து ஒரு இறங்கிறதுக்கான ஏறுறதுக்கான வழியை கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இடைஞ்சலில் வந்து ஏறி இறங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பெரிய பெரிய பேகேஜஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு கையில் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் ஹேண்டில்ஸ் இருக்குது. அது ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதில் வேறு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இது JBL இது கொடுத்துருக்காங்க, சபு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனி மவுண்டட் கம்பெனி மேட் ஒரிஜினல் சப்வூஃபர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட அவுட்புட் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை நாங்கள் செக் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தா அதே KRNCO பஸ்ஸோட சைடில் தான் இருக்கோம். சைட் வியூவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம்ண்ணா உங்கள் கம்பெனியில் இருக்க எல்லா பஸ்க்கும் மேஜரான கலரே க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஆரம்பத்துலேருந்து முதலாளிங்களுக்கு அது பிடிச்ச கலராகவும் இருக்குது, சென்டிமெண்ட்டாகவும் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால் வந்து அந்த பச்சைங்கிறத ரொம்ப விரும்பி எடுப்பாங்க. இதில் இருக்கிற டிசைன்ஸ் கூட நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த க்ரீனுங்கிற கலரை வந்து முதலாளிங்க மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பேஸ் கலர் வந்து இவங்களோட ரொம்ப ஒரு ஆத்தன்டிக்கானன்றது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டலாக அவங்க கூட அட்டாச் ஆகிருக்க ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாங்க. ஸோ அவங்க இன்னொரு கான்செப்டும் சொல்கிறாரு அவர், அது வந்து பசுமையை வந்து ரொம்ப நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை வந்து வந்து அவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வண்டியோட சைட் வியூ, பார்த்துக்கோங்க. ஸோ சைடில் நேம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்காங்க, மேட்டூர் டு பவானி ஈரோட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வழி எல்லாத்தையுமே போட்டு ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த வண்டியில் இருக்கோம். ஸோ இது வந்து கந்தன் கருணையோட இன்னொரு மேட்டூர் டு ஈரோடு வண்டி. ஸோ இந்த வண்டிலையும் சேம் மேம் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி அதே சேம் தான், அதோட க்ளோனுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. ஸோ இந்த வண்டிலையும் அதே சேம் எல்இடி வீடியோ இது எல்இடி நேம் போர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னன்றது அண்ணன் சொல்லுவாங்க, சொல்லுங்கண்ணா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம், ரெண்டும் ரெட்டை பேர் குழந்தைங்களாட்டம் தான் இருக்கும். ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒன்றா தான் இருக்கும்.
எண்ணி விரலவுட்டு எண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரூட் சேம், வண்டி ஓடுற ரூட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ரூட்டில் தான் ஓடுது. ரெண்டும் ஒட்டுக்காக தான் சேஸ் எடுப்பாங்க, ஒட்டுக்காக தான் பாடி கட்டுவாங்க, ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இந்த ரெண்டு வண்டியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வண்டியும் சேமாக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்ல வர கான்செப்டில் தான் இந்த ரெண்டு வண்டியுமே கொண்டு போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லா விஷயத்துலையுமே வண்டி வேலை செய்கிறதும் சரி, இதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறதும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த வண்டிக்கு செஞ்சால் அந்த வண்டிக்கு செய்யணும், அந்த வண்டிக்கு செஞ்சால் இந்த வண்டிக்கு செய்யணும் மாதிரி அந்த ட்வின்ஸுங்கிற கான்செப்டில் தான் இது ரெண்டு வண்டியுமே கொண்டு போகும். ஓகே ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. சரிண்ணா, ஸோ இந்த வண்டியில் இது வந்து இன்னொரு ட்வின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிட்டோ சேம் அந்த வண்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாலை அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதோட மற்ற எல்லா சேமும் எல்லாமே வந்து அந்த வண்டியோட அப்படியே டிட்டோ சேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த வண்டியில் பார்த்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பட்டர்ஃப்ளை லைட்ஸ் இருக்குது, அதே எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டிருக்காங்க, அதே மல்டி கலர் எல்இடி டியூப் லைட்ஸ் இருக்குது, எல்இடி லைட்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் கர்டன்ஸ் வந்து கர்டன்ஸ் மட்டும் வேறு கலரில் இருக்குது. அந்த வண்டியில் ப்ளூவில் இருந்தது, இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் கூடிய இந்த ஃபோட்டோ. இது ட்ரான்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறையா வண்டியில் பார்த்துருப்பீங்க, கேரளா டூரிஸ்ட் பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க, களியாக்கல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்எஸ் அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட், வர்மாஸ் ட்ரான்ஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எல்இடி லைட்ஸில் பின்னாடி மிரர் வச்சு அது கூட வந்து ஒரு ட்ரான்ஸ் எஃபெக்ட்ன்றது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மிரரான எஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்டேட் பண்ணுறோம் ட்ரான்ஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஃபெக்டில் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சாமியோட ஒரு அம்மனோட படத்தை வச்சு அது மேலே, சாரி, முருகனோட படத்தை வச்சு அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸை தான் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியிலையும் இதே ஃபோட்டோஸ் தான் இருந்தது. இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவல் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் கே அன்கோ கந்தன் கருணை. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் மேப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வண்டியோட ரூட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ரூட் கொடுத்துருக்காங்க. அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ அரைவல் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபேர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போகிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இது ஈரோடு டு இன்னொரு ரூட்டோடதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவல் ரூட் மேப், ஓகேங்களா. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த அசோக் லேலேண்டோட அந்த சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். ஸோ